ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. உணர்வில்லாமை. யாராவது ஒருவர் நம்மை பார்த்து, உன்னிடம் ஒரு கார் இருக்கிறதா, உனக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறதா, உனக்கு ஏதாவது அந்தஸ்து இருக்கிறதா என்று கேட்டுவிட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்மிடம் இவைகள் இல்லாதிருந்தால் நாம் எவ்வளவு வருத்தப்படுவோம்! நம்மிடம் இல்லாத இவற்றை பெற்றிட நம்ம சிலர் மிக மிக அவசரமாக செயல்படக்கூடும். இவற்றையெல்லாம் பெற்று நம்மையும் நல்ல நிலையில் உள்ளவர்களாக காண்பிக்க ஒரு வைராக்கியத்தோடு செயல்பட மாட்டோமா? ஆனால் நம்மில் பலருக்கு அன்பு, தாழ்மை, உண்மை, நேர்மை, பொறுமை, சாந்தம், இரக்கம், பரிசுத்தம், நன்னடத்தை, முன்மாதிரி வாழ்க்கை போன்றவை இல்லை. வேதாகமத்தை படிக்கும் போதும், போதனைகள் கேட்கும் போதும், பிரசங்க வேலைகளிலும் நம்மிடம் இல்லாத இவைகளை குறித்து பலமுறை நாம் சுட்டிக்காட்டப்படுகிறோம். ஆனால் அவை நம்ம உறுத்துகின்றதா? அவை இல்லையே என்று நாம் கவலைப்படுகின்றோமா? நம்மிடம் இல்லாத இவற்றை உடனடியாக பெற்றிட ஏதாவது முயற்சி எடுக்கின்றோமா? நம்மிடம் இல்லாத நற்பண்புகள், நம்மிடம் இல்லாத நன்னடத்தைகள், நம்மிடம் இல்லாத பழக்கங்கள், நம்மிடம் இல்லாத நல்ல மனசாட்சிகள், நம்மிடம் இல்லாத நற்செயல்கள் ஆகியவற்றை குறித்து நாம் ஏன் வருந்தவில்லை? உனக்கு அறிவு இல்லையே, உனக்கு புத்தி இல்லையே, உனக்கு துணிச்சல் இல்லையே, உனக்கு சூடு சொரணை இல்லையே என்றெல்லாம் ஒருவரை பார்த்து யாராவது சொன்னால் அந்த நபருக்கு எவ்வளவு தாழ்வு மனப்பான்மை வரும்! அப்படியானால் பல கிறிஸ்தவர்கள் அவரிடம் இல்லாத நல்ல சுபாவங்களுக்காகவும், அவர்களிடம் இல்லாத நல்ல செயல்களுக்காகவும் அவர்கள் உணர்த்தப்படும் போது அவற்றை சாதாரணமாக எடுத்துக் கொள்வது ஏன்? தங்களிடம் இல்லாத உலக பிரகாரமான பொருள்களுக்காகவும் அந்தஸ்துகளுக்காகவும் துக்கப்படுகின்றார்கள். ஆனால் அவர்களிடம் இல்லாத நற்சுபாவங்களுக்காகவோ நல்ல செயல்களுக்காகவோ துக்கப்படவில்லை. ஏனென்றால் அவற்றை அவர்கள் மிக முக்கியமான விஷயங்களாக எண்ணும் நல்ல ஒரு இருதயம் அவர்களுக்கு இல்லை. இரண்டாவது, அந்த இல்லாமைகளை குறித்த அறிவு இருந்தும் அவற்றை உணர்கின்ற உணர்வு உயிருடன் இல்லை. புண்ணிருந்தாலும் வேதனையை உணர இயலாதபடி அது இருந்தால் என்ன செய்ய முடியும்? சிந்தனைக்கு. பாவங்களை உணராதவன் பரிசுத்தனாக மாட்டான், பரிசுத்தத்தை உணராதவன் பாவங்களை விடமாட்டான், பாவங்களை உணராதவன் பரிசுத்தனாக மாட்டான், பரிசுத்தத்தை உணராதவன் பாவங்களை விடமாட்டான்.